பிங்க் பேந்தர் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியுமா அப்படிங்கிறது தெரியல, ஆனால் அதோட தீமுக்காகவே ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. பிங்க் பேந்தரில் வர தீம் யார் கம்போஸ் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹென்ரி மேன்ச்சினி அப்படிங்கிறவர் கம்போஸ் பண்ணார். பிங்க் பேந்தர்லையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எவல்யூஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டாக வந்த டிவி ஷோ எந்த இயரில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1964 அப்போ வந்திருக்குது. இது பார்த்தீங்கன்னா வெறும் டிவி ஷோஸ் தான், இன்னும் அனிமேஷன் சீரீஸ் இருக்குது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய எவல்யூஷன்ஸ் இருக்குது. அனிமேஷன் சீரீஸில் ஃபஸ்ட்டு வந்த எபிசோட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பிங்க் ப்ளூ பிரிண்ட். அது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6, 1969 அப்போ ரிலீஸ் ஆச்சு. பிங்க் பேந்தரோட கடைசி எபிசோட் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான டேட்டா இல்லை, சில பேர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30, 1918 சொல்கிறாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா 1996 அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா தெரியும், கடைசி எபிசோட் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிங்க் ஷிட்ஸ். சரி, எனக்கு அதெல்லாம் வேணாம், பிங்க் பேந்தர் அப்படிங்கிற வேர்டு எப்போ ஆரம்பித்தாங்க எப்போ முடித்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். அது பார்த்தீங்கன்னா 1964 அப்போ ஆரம்பித்து 2009 அப்போ முடிஞ்சுது. இப்போ காமிக்கிற பிக்சர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்த பிங்க் பேந்தர். பிங்க் பேந்தரில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 21 மூவிஸ் இருக்குது. கடைசியாக வந்த பிங்க் பேந்தர் மூவியில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் வில்லியன் நடிச்சிருப்பாங்க.